என்னமா உப்பு இல்ல? உப்பு தானே இல்ல, சாப்பிடு. உங்க அம்மா போட்டா மட்டும் சாப்பிடுறீல்ல, என்ன மட்டும் எதுக்கு குறை சொல்ற? சாப்பிடு. உப்பு இல்ல நடி சொன்ன. உப்பு தானே இல்ல, சாப்பிடு. என்ன லுக்க? வெளியில சொல்லிட மாட்டீங்களே? நான் ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி. என்ன பாக்குற? துப்புறானேனா? உன்ற மூஞ்சில வேற யாரும் துப்பி விடாது பாரு. அத நான் துப்புறேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. கமலா விட நீங்க வீட்டை நல்லாவே தொடச்சிருக்கீங்க. நல்லா பல பலன்னு இருக்கு. நான் கூட இப்படி தொடக்க மாட்டேன். அதனால நாளையில இருந்து ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி நீங்களே ஒரு தடவை வீட்டை தொடச்சிட்டு போங்க. சரி. உங்களுக்கு உங்க வைஃப பார்த்து பயமா? பயமா? நெருப்புடா நெருங்குடா பாப்போம், நெருங்குனா பொசுக்கிற கூட்டம். போதும்டிங்களா? எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்டி. என்ன? ஆ, இப்ப கொஞ்சம் அப்புறம் பக்கத்துல வந்து தூக்கி போட்டு நெஞ்சில மிதிப்ப. காலையில அண்ணே வரும்போது உடம்பு முடியாம இருந்தா இப்ப என்னமா இவ்வளவு ஆக்டிவா இருக்க? முதல்ல அந்த கோழியை பிடிச்சு அடிங்க. எங்க அண்ணே திரும்ப வராராமா? வர்றது எங்க அண்ணே. அவங்க அண்ணே வந்தா கோழி அடிக்கிறா, எங்க அண்ணே வந்தா எண்ணெயில அடிக்கிறா. கிளம்பியாச்சு, வார வாரம் சினிமா தான். டெய்லி போலான் இருக்கே, நீங்க வேற. அப்படி என்னதான் இருக்கு சினிமால? அந்த மூணு மணி நேரம் தாமா இவ வாய முடிக்கிட்டு பேசாம இருக்கா. இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான். இங்க எம்ஜிஆர் வந்ததும். உங்களுடைய கணவன் எதை உங்களை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாரு? பக்கத்துல நிப்பாரு. ஒரு மாவு எடுத்தா ஒரு டிராப் அந்த ஸ்டவ் மேல விழக்கூடாது. ஒரு எண்ணெய் எடுத்தா ஒரு டிராப் அந்த ஸ்டவ் மேல விழக்கூடாது. அப்புறம் இனிமே இந்த அதிகாரம் பெற்ற வேலையில எங்கிட்ட வேண்டாம். இப்ப நானும் வேலைக்கு போறேன். நான் ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கணும், நீ ஒரு நாளைக்கு ஊட்ட பெருக்கு. நான் ஒரு நாளைக்கு சமையல் பண்ணனா, நீ ஒரு நாளைக்கு சமையல் பண்ணு. நான் ஒரு நாளைக்கு துணி துவைச்சனா, நீ ஒரு நாளைக்கு துணி துவைக்கணும். அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், எங்க வீட்டுக்காரு நேற்று டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு கட்ட வேணாடா கட்ட வேணாடா கட்ட வேணாடான்னு கத்திக்கினே இருந்தாரு. என்ன இவர் டிவி முன்னாடி கட்ட வேணாம் கட்ட வேணாம்னு கத்திக்கினே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் கிச்சன்ல இருந்து ஓடி வந்து பார்த்தா கடைசியில எங்க கல்யாண கேசட் டிவியில போகுது. பெருங்காயம் பெருங்காயம் ரெண்டு டப்பா, பெருங்காயம் ரெண்டு டப்பா, செத்தன் செய்யுது பெருங்காயம். ஓ மை காட், மறந்துட்டமா வெட்டியாதான். ரோசு 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 அழகான ரோசு, நீ நீ பீஸ் 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 எனக்கு ஏத்த பீஸ். நீ பீஸ் எனக்கு இப்போ கல்யாண வயசுதான் வந்துடுச்சிடி. நீலாம் அப்படி படக்கூடாது பேபி. எப்படிமா பண்ணா? எனக்கு இப்போ கல்யாண வயசு தாண்டி நாளாச்சிடி. காசிக்கு போகவா, சாமியாராக வா. கையில பத்து பைசா கூட இல்ல. என்னடி சொல்ற, இப்பத்தாடி 500 ரூபாய் கொடுத்தேன். அத இப்பதான் என்ன வாங்க கொடுத்தேன்? உன்ன எதுக்குடி வாங்க கொடுத்த? மாமா தான் ஏற்கனவே உன்ன வாங்கிட்டேன்ல. நீ எங்கட என்ன வாங்கின? 10 லட்சம் வரதட்சணை கொடுத்து நான் தண்டா ஒண்ணு வாங்கிட்டேன். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாம். நீங்க தான் சொன்னீங்க நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லுவேன். நான் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னீங்கல்ல. ஏதோ தப்பா மாப்பிள்ள சொல்லிட்டேமா, என்ன விட்டுடு என்ன மன்னிச்சிடு. என்னங்க காலங்காத்தாலி இப்படி தூங்குறீங்க? காலங்காத்தாலி 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பொண்டாட்டி கட்டிட்டு வந்தானோ, வாய்க்கு ருசியா செஞ்சு போட மாட்டேங்கிறாளுங்க.
நம்மளுக்கு பிடிச்சத செய்ய சொன்னா அவளுக்கு பிடிச்சத செஞ்சு அப்படியே தின்னுக்கிறாள். அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. இங்கிலீஷ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜெர்மன் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஜப்பான் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, தமிழ் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, உலகத்தில் உள்ள எந்த மொழி பொண்டாட்டியா இருந்தாலும் பொண்டாட்டின்னு வந்துட்டாலே அவளுங்க வாய கட்டவே முடியாது. அவளுங்க குலைக்கிறத குலைச்சேதான் தீர்வு. மாமா என்ன பேசமே மாங்காய் மடையனை சுருக்கி மாமான்னு கூப்பிடுவோம்.